நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்க நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தி அவர்களின் விளக்கு பூஜையும் பால் குடமும் தரிசிப்போமா. இறையருளால் நாம் இருக்கும் இடத்திலே அற்புத தரிசனம் உலகெங்கும் பரவியிருக்கும் மேல்மருவத்தூர் அம்மா பீடம் பாருங்கள். அவர்கள் பண்ணுகிற சர்வீஸ் அடிவி அடியார்கள் அனைவரும் எத்தனை அழகழகாக சிட்டு போல் காமாட்சிவன் விளக்கிலிருந்து குத்து விளக்கிலிருந்து அப்புறம் பால் குட செம்பிலிருந்து எல்லாம் அவைகளெல்லாம் கழுவி பொட்டு வைத்து அருமையாக தொண்டு செய்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் பேசும் தமிழ் என்ன? இலங்கை தமிழ். ரொம்ப தமிழிலே இவர்கள் தமிழ் பேசி கேட்க காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். விழா இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஆனால் வந்திருந்த ஒரு 10 பேரானாலும் சிகப்பு சேலையில் சிரித்த முகத்தோடு ஒரு புன்முறுவலோடு பார்க்கவே அவ்வளவு ஒரு மங்களகரமாக இருந்தது. அற்புதம் அத்து அற்புதம் பாருங்கள். சிறு பிள்ளைகள் என்ன அலங்காரமாக, எப்படி சொந்தக்கார வீட்டுக்கு திருவிழாவுக்கு போகிற மாதிரி எப்படி அற்புதமாக விதவிதமாக நல்லா இருக்குல்ல. இதை பார்க்கல என்ன நினைக்குது அப்பத்தாவுக்கு? அடிக்கடி மேல்மருவத்தூர் போனேன் ஞாபகம் வருது. அப்புறம் எல்லாரையும் பிள்ளையார் கோயில் நிறைய இடங்களில் சர்வீஸ் பண்ணது, சமைச்சது, அப்புறம் சாப்பாடு உணவு வந்து எல்லாருக்கும் பரிமாறினது, அந்த ஞாபகங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஞாபகமாக அப்பத்தா கூட பேசினது. காலையில் நினச்சிட்டோ இருக்கேன் போகணும் போகணும் போகணும்னு, அழைப்பு வேற வருது வாங்கன்னு. ஆனால் கடவுள் வந்து அவன் நினச்சான் அந்த இடத்துக்கு அப்பத்தாவால் போக பிடிச்சிச்சு. இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதாவது நிம்மதி கிடைக்கும், ஆள் மனதின் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும், தாமதமானவை எல்லாம் கூடி வரும், ஆசை அளவோடு இருப்போம், நிம்மதியாக இருப்போம், பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து ஆரோக்கியமாக வெல் டிசிப்ளினோடு நல்லா இருப்பாங்க. பாருங்கள் மெனக்கெட்டு எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த என்ன சொல்கிறது வருஷா வருஷம் ஆடிப்பூர பால் கூட விழா இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அப்படியே நடந்து வெளியே வந்து அந்த இயற்கையின் சூழ்நிலையெல்லாம் அப்படி ரசிச்சுட்டே மெல்ல நடந்து போவோமா பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்கு. உலக லெவலில் எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று கூட, இது பக்கத்தில் ஒரு இடம், அந்த இடத்தோட பேரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து பெண்கள் வந்து விளக்கு ஆகிறாங்களே அதெல்லாம் கணக்கு இல்லை. 30 நாளும் பெண்கள் போகலாம். பெண்களே வந்து அந்த குரூப் குரூப்பாக இன்னாருக்கு என்னன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து சன்னதியிலேயே அபிஷேகம் பண்ணுற பிராப்தம் கிடைக்கும், சிலருக்கு வெளியே குங்குமம் கொடுக்குற சர்வீஸ் கிடைக்கும். இப்போ ஐயா வந்து காலானாகல, அவங்களையும் சாமியாக அங்கே வச்சுருக்காங்க மேல்மருவத்தூர் ஐயாவையும். இங்கே வந்து காலேஜு மெடிக்கல் காலேஜு சின்ன கிராமத்தை பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷங்களுக்குள்ளே உலகளவில் எல்லாத்துக்கும் அங்கே வருவாங்க. அந்தந்த நாட்டு கொடி பிடிச்சிட்டு எல்லோரும் பால் குடம் கஞ்சி குடம் கூழு குடம் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே கூழெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். இவங்க எல்லோரும் வெளிநாட்டில் இருந்தாங்களோ அவங்கவுங்க அந்த டிவோட்டீஸ் கரெக்டாக அந்த நாளில் கரெக்டாக அது எல்லாருக்கும். ஆனால் பெரும்பாலும் ஃபாரினில் என்ன நடக்கும் அந்த நாள்லேயே நடக்காது. அவங்க ஹாலிடே அப்போ எல்லோரும் ஒன்றா வரணும் இல்லை, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பண்ண முடியாது இல்லை. அந்த நாளில் பிள்ளையாருக்கும் நல்லா பண்ணுறாங்க. லட்சுமி நாராயண் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கும் நல்லா பண்ணுறாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாலாம் ஒரு ஸ்டேடியம் பிடிச்சி நல்லா பண்ணுறாங்க. மேல்மருவத்தூர் ஓம் சக்தி ஆதிபராசக்தி.